அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி முட்டை உடைத்து ஊற்றின வெந்தய குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்ப்போமா? அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கினேன். மீடியமான வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு வந்து 8 பல் பெரிய பூண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தாலும் ஒரு பூண்டை அளவுக்கு உரித்து போட்டுக்கலாம். சூப்பரான மலைக்கு ஏற்ற குழம்பு, அருமையாக இருக்கும் காரசாரமாக. அப்புறம் வந்து இதுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கினேன். இப்படி நல்லா பேசணுன்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் திக்குதுங்க. உங்களுக்கும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் இதை வந்து இப்போ எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கினு, பிறகு தான் நம்ம மசாலா கலவையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து புளி லெமன் சைஸை எடுத்து நல்லா நான் வந்து புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் அரை மூடி, அதையும் வந்து தக்காளி எப்போதுமே எல்லா குழம்புக்குமே நான் சேர்த்து தேங்காயோடு அரைச்சிருவேன். நம்ம அந்த அரை மூடி தேங்காயோட தக்காளியையும் மீடியமான தக்காளியும் போட்டு அரைச்சி அந்த விழுதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை 1-2 கொத்து அளவுக்கு போடணும். அதுக்கு முன்னாடி எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி இட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கினு, நல்லா வந்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விடணும். மசாலா நண்பர்களை எல்லாம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி போட்ட தேங்காய் அரைச்சிருக்கோமா, அந்த விழுதை வந்து இந்த மசாலா கலவையோடு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பாதி, மீடியமான தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மசாலா கலவையோட தேங்காவை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம புளித்தண்ணி, புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது வடிகட்டி ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக கரைச்சி லாஸ்ட்டாக நம்ம வந்து புளித்தண்ணியை வந்து இப்போ தேங்காய் கலவையோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா இந்த மசாலா, அந்த தேங்காய் எல்லாமே மிக்ஸாகி வர ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணியை இதோட சேர்க்க போகிறோம். இப்போ புளித்தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு, மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை வந்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் வந்து முட்டையை உடச்சி அது ஊற்றி வச்சுக்கணும். நம்ம ரெடியாக நேரடியாக ஊற்ற வேணாம், அதை நம்ம தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டு அது ஒவ்வொரு பக்கமாக நம்ம ஒவ்வொரு பக்கமாக அந்த முட்டையை எடுத்து நம்ம ஊற்றணும். இப்போ நான் 3 முட்டை வச்சுருக்கேன், அந்த 3 முட்டையும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இப்போ முட்டை ஒன்று ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக 3 முட்டை இதில் நான் ஊற்றியிருக்கேன் அந்த குழம்புக்கு. ஒவ்வொரு பக்கமாக அந்த நம்ம ஊற்றின பக்கமே நம்ம வந்து ஊற்றிடக்கூடாது. ஒரு பக்கமாக இப்போ ஒரு முட்டையை எடுத்து ஊற்றிட்டேன். நேரடியாக உடச்சி ஊற்றிடாதீங்க, சில முட்டை வந்து கெட்டு போயிருக்கும், அதனால் நேரடியாக ஊற்றக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தான் அப்புறம் நம்ம குழம்புல ஊற்றணும். இப்போ ஒரு பக்கம் ஊற்றியாச்சு, இன்னொரு முட்டையும் ஒரு பக்கத்தில் ஊற்றி மூடி போட்டு மூடின்னு தேவையான அளவு உப்புலாம் போட்டுக்கணும். இப்போ வந்து மூடி போட்டு மூடியாச்சு. 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 3 டீஸ்பூனு பச்சை மிளகாய், 2 இஞ்சி, பூண்டு தேவையான அளவு உப்பு போட்டு, புளி வந்து ஒரு சின்ன சைஸாக போட்டு இது துவையல் அரைச்சி வச்சுக்கினேன். இப்போ இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த குழம்போட அந்த துவையலும் சேர்த்து தான் இன்றைக்கி உள்ள சமையல் எங்கள் வீட்டில். இப்போ முடியை திறந்து நல்லா முட்டைலாம் நல்லா வெந்து வந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஒன்றும் கலங்கிலாம் இருக்காது,
எப்படிலாம் வேணால் நான் ஒவ்வொரு பக்கமாக பார்த்து ஊற்றுணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம அதை ஊற்றும் போது கரெக்டாக ஊற்றணும். மூடி போட்டு மூட வேண்டியது. சூப்பரான துவையலும் ரெடி ஆகிடுச்சி, தேங்காய் துவையலும். இப்போ மூடியை திறந்துட்டு சூப்பரான முட்டை உடைத்து ஊற்றிய வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செய்து பாருங்கள். மலைக்கு ஏற்ற குழம்பு, தேங்காய் துவையலும் வெந்தய குழம்பும் ரெடியாகியிருக்கு. சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.